அடுத்து நம்ம பாஸ் பண்ணிடுறது எக்ஸாம்பிள் 3.27 ஃபைண்ட் த கன்சியூமர் சர்ப்ளஸ் கண்டுபிடிக்கணும். கன்சியூமர் சர்ப்ளஸ் கண்டுபிடிக்கிறப்போ அதுக்குள்ளேயே ஃபார்முலா எழுத போகிறோம். பிஃபோர் தட் இந்த ஒய் நாட் யூஸ் பண்ணி நமக்கு எக்ஸ் நாட்டோட வேல்யூ வந்து வேணும். இப்போ ஒய்யோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கு 11. ஸோ 11 ஈக்குவல் டு 36 மைனஸ் எக்ஸ்பயர். தேர்ஃபோர் எக்ஸ்பயர் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 5. நம்ம நம்பர் ஆஃப் யூனிட் அப்படிங்கிறப்போ 5 தான் நம்ம இருக்கோம். இப்போ கன்சியூமர் சர்ப்ளஸ் ஃபார்முலா என்ன? இன்டகிரல் 0 டு எக்ஸ் நாட் தேவை சார்பு மைனஸ் பி நாட் எக்ஸ் நாட் இல்லையா? ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சதுதான். பி நாட் அப்படிங்கிறது என்ன? ப்ரைஸு. தேவை சார்புன்னு என்ன? டிமாண்ட் ஃபங்க்ஷன். ஸோ டிமாண்ட் ஃபங்க்ஷன் மைனஸ் ப்ரைஸ் இன்ட்டு நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் யூனிட் டிமாண்ட் இல்லையா? எவ்வளோ யூனிட் நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிறது. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு டிமாண்ட் ஃபங்க்ஷன் 0. இங்கே இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்குறோம்? 5. தேவை சார்பு என்ன கொடுத்துருக்கு? 36 மைனஸ் எக்ஸ்பயர் டிமாண்ட் ஃபங்க்ஷன். எப்போவுமே கன்சியூமர் சர்ப்ளஸ்னால் டிமாண்ட் ஃபங்க்ஷன் சொல்லி தான் வரும். தென் இந்த இடத்துல மைனஸ் பி நாட் எக்ஸ் நாட். பி நாட் எவ்வளோ கொடுத்துருக்கு? இன்னும் பி நாட் நம்ம கண்டுபிடிக்கல இல்லையா? எக்ஸ் தான் தெரியும். ஸோ இதுக்கு நம்ம இந்த இடத்துல என்ன இருக்கலாம்? ஓ, அங்கே அந்த இடத்துல இருக்கு இல்லையா? பிக்கு பதிலாக இந்த இடத்துல ஒய் அப்படின்னு சொல்லியிருக்கு. பெஸ்டாக 5 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
So 130, then 41.66. Get 4, then 9 and 4, 3, then get 8, then 2, 12, 8. So 88.34. Yeah, approximately. Answer that problem. Question appear with the other. So now the answer will be now P actually actually is equal to this. So answer example is 3.28. Find the producer surplus. Producer surplus na PS. PS something supply the multiple. Demand function consumer surplus appina demand function. Producer supply appina supply function வந்து நமக்கு கொடுக்கும். So that's it. PS PS புரிய பாண்டா என்ன P naught S naught minus இது வந்து worst way நீ எழுதுறா price into அந்த மாதிரி எழுதுறா then 0 into S naught இது easy இருக்கு G of X DX price into number of units அதோட இது easy இருக்கு. So that is equal to, but now P naught கண்டுபிடிக்கணும். So P naught X naught எவ்வளவு கொடுத்துருக்கு X naught equal to 5, therefore P naught equal to 4X plus 2, 4 bracket 5 plus 2, so 22. So that means 22 inches 5 up, then 0 to X naught total value 5 is G of X up here supply function. இங்க 4x plus 2 dx ரொம்ப ஃபாஸ்டா போறோம் 110 எல்லாம் ரொம்ப ஈஸியா சொல்றேன் அப்புறம் இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை.
அப்போ chapter 5 எடுத்து நம்ம ரீட் பண்ணோம். 4x square by 2 then 2x இங்க இந்த பிளஸ் 0 to 5 so 110 minus இது கேன்சல் ஆயிடும் x square என்ன 5 square so 25 plus 2 bracket 5 0 வந்து விட்டுருங்க so 110 என்ன வரும் 50 plus 10 60 so 110 into 60 60 0 0 units are yana mistake are yana tenda ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் ஈக்குவல் டு 50 யூனிட்.